ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சொட்டுநீர் மூலிமா முருங்கைக்கண் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறோம். ஓகே, நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கேங்க, ஸோ எப்படின்னு காட்டுறோம். ஓகேங்க, அதாவது வாட்டர் தான் மெயின் ப்ராப்ளம். எங்கள் ஏரியாவில் வாட்டர் தாங்க ப்ராப்ளம், எல்லாமே போர்வெல் தான். ஏன்னா கிணறு அப்படிங்கிறதெல்லாம் தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு எங்கள் ஏரியாவில். ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே சொட்டுநீருக்கு எல்லாம் மாறிட்டுருக்காங்க. விலை கம்மியாகவும் எஃபிஷியண்ட்டாக எப்படி போட முடியும்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ நாங்கள் வந்து போர்வெல் இருக்குங்க, ஆனால் கிணறு இல்லை. கிணறு வந்து பொது கிணறு அப்படிங்கிறனால தண்ணி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மண்குட்டை போட்டு ஒரு பேப்பர் போட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக தண்ணி விட்டுட்ருக்கோம். இது ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் இது மூலிமா பம்ப் செட் வச்சுட்டு காடு பாய்ச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுனால ஒரு 1 மந்த் கிட்ட ஆச்சுங்க வச்சுட்டு, கண்ணெல்லாம் வச்சு முருங்கண்ணெல்லாம் வச்சுட்டு. ஸோ அதனால் எல்லா கலைகள் வந்துடுச்சு. ஸோ எல்லாம் ஃபுல்லாக ட்ரிப்பில் தான் போட்டிருக்கோம். ட்ரிப் எப்படின்னா லெஃப்ட் சைடு, அதாவது ஒரு லைன் மெயின் சப்ளைன் போகுது அப்படின்னா லெஃப்ட்டு 3 மரம் ரைட்டு 3 மரம் போகிற மாதிரி கவர் பண்ணி ட்ரிப்பு போட்டிருக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு யூஸ்க்கு தேவைனாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் திண்டுக்கல் ஒட்டஞ்சித்துறை ஏரியா வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க, அந்த வகையை சார்ந்த ஒரு முருங்கண்ணுங்க. நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு ஒரு 15 அடி கேப் வர மாதிரி எடுத்திருக்கேங்க. மேக்ஸிமம் 15 தான், இனி மினிமம் அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நாங்கள் 15 ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்குறோங்க. கண் வைக்கும்போது 2 அடி அகலம், 2 அடி நீளம், 2 அடி ஆழம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டுங்க. நாங்கள் ஜிசிபி தான் எடுத்தோம். ஸோ மேன் பவர் இல்லாதனால ஜிசிபி எடுத்துகிட்டு அவ்வளோ அகலத்தில் வந்து வச்சுருக்கோம்.